வெல் இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேசுகிற சத்தமும் கேட்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதும் கேட்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுறது இன்டர்னல் ஆடியோவோட. இன்டர்னல் ஆடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம், நம்ம பேசுகிற சத்தமும் சரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்செட் மைக் அப்படின்னா ஒரு 250 ருபீஸ் ஆன ஒரு சாதா மைக் இருந்துச்சுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் அப்புறம் பிசி அப்படின்னா லேப்டாப் எதுனா ஓடி இருக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். வெல் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ மைக் இருந்துச்சுனாலும் ஓகே தான். அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மைக், அதாவது இந்த ஒரு 150-200 ருபீஸ் இருக்கும். அதுவும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண ஒரு ஹெட்செட்டில் இருக்க மைக் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல் ஆடியோ அப்புறம் நம்ம பேசுகிற சத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னா ஒரு நார்மல் கேம்ஸ் எந்த கேம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கார்டு டிவைஸ் இருக்கணும். இந்த சவுண்ட் கார்டு டிவைஸ் ஒர்க்கு அரௌண்ட் ஒரு 200-300 ருபீஸ் சரியான ஞாபகம் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கார்டு தேவை. ஏன்னா இதில் மைக் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இந்த மைக் சிம்பிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிப்போம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசியில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா உங்கள் பிசி பேக் சைடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மைக் கனெக்ஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிரெக்ட் ஆகாது, அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ அது அப்படியும் இல்லைனா நம்ம வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஹெட்செட்டில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மைக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது, பிசியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிப்ஸ் அண்ட் கேமிங் சேனல்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். GTA 5 கேம் பிளேஸ் அப்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் கேம் பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் கேம் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து ஏ பவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஏ பவர் மிரர் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்கும். இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு, அதாவது ஃபோனோட ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரொசீஜர் இந்த ஆப்போட மட்டும் முடியாமல் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அது என்னதுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் டவுன் போயிட்டு சிஸ்டம் போங்க. சிஸ்டம் போயிட்டு அட்வான்ஸ் போங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் இருந்துச்சுன்னா ஓகே, எனேபிள் ஆகலைன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது சிஸ்டமில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டு பில்ட் நம்பரில் போயிட்டு டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டச் பண்ணிட்டீங்கன்னா நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி ஏ டெவலப்பர்னு சொல்லி வரும். ஸோ அப்படி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்டு போய் தான் இங்கே டெவலப்பர் ஆப்ஷனே வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுதில் டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். இப்படி அமைக்கி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டு பிறகு மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து பிடிபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக சார்ஜிங் ஆப்ஷனில் தான் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பிடிபி அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஏ பவர் மிரரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ஷனை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப் அவுட் ஆகும். ஸோ இந்த பாப் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஆகும், நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா அலோ யூஎஸ்பி டீபக்கிங் கம்ப்யூட்டர் ஆர்எஸ்ஏ கீன்னு சொல்லி ஒன்று வரும். அதை வந்து நம்ம வந்து ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வேலை செய்யும். ஓகேங்களா? நம்ம அந்த டீபக்கிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த இதுவை வந்து ஓகே பண்ணிட்டு பிறகு தான் நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனே வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நார்மலாக கெஸ்ட் அக்கௌண்ட்டில் வராது, ஃப்ரீ வெர்ஷனில் வராது, கிராக் வெர்ஷனில் தான் வரும். ஸோ கிராக் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பப்ளிக்காக என் சேனல் போட்டால் என் சேனலுக்கு தான் பாதிப்பு. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்தோட லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறேன்.
விஐபி வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வேர்ஷன் வந்து. ஸோ உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் பெய்டு வேர்ஷன் கூட யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட காசு இல்லை, ஸோ அதனால தான் ஒரு டெமோக்காக தான் நான் இதை காமிச்சேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ செட்டப் பார்த்துருப்பீங்க. ஆடியோ செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ செட்டப் முடிஞ்சுது. ஸோ முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரீம் லேப்ஸை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா வெல்கேஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த streamlabs.com அப்படின்னு சொல்லி போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் டவுன்லோட் ஸ்ட்ரீம் லேப்ஸ்னுக்குல இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டீம் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டீம் லேப்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம ஏ பவர் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஏ பவர் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ஷன் தான் ப்ரிஃபரபிள் ஒய்ஃபை கனெக்ட் ஒய்ஃபையை கம்பேர் பண்ணும் போது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ஜி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், நம்ம பேசுகிறதும் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி வராது, நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு சைலண்டான ரூமில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்னல் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து லோட் ஆகிட்ருக்கட்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆட் த சோர்ஸ்னு இருக்கா, இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து வேர் இஸ் தட் விண்டோ கேப்சர், விண்டோ கேப்சர் கொடுத்துட்டு ஆட் த சோர்ஸ் கொடுங்க. இது விண்டோ கேப்சர்னே நேம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தேவையான ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ பவர் மிரர் வந்து இந்த இடத்துல காமிக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டேப் வந்து ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணல. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது காமிக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் அதேமாதிரி பண்ணுறோம். மறுபடியும் போய்ட்டு விண்டோ கேப்சர் கொடுக்குறோம், ஆட் த சோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பவர் மிரர் வந்துச்சு பார்த்தீங்களா, சில டைம் இந்த ஒரு சின்ன எரர் வரும், நான் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமாளிச்சு வேண்டியதான். ஸோ மெயினுன்னு கொடுங்க, மெயினுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அந்த பப்ஜி வந்து வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஏ பவர் மிரரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கேப்சர் பண்ணலாம், ஆனால் அது உங்களுக்கு டியூல் மானிட்டர் செட்டப் மாதிரி தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நான் இப்படி வச்சுட்டா இது வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற மைக் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம யூஎஸ்பி கனெக்ஷனோட பண்ணலாம். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இங்கே ப்ளஸ் ஐக்கன் போய்க்கோங்க. இதில் வந்து பாருங்கள் ஆடியோ இன்புட் இருக்கா. ஸோ ஆடியோ இன்புட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்புட் செலுத்துறோம். ஓகே, ஆட் த சோர்ஸ் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்கேம், நான் வந்து வெப்கேமில் தான் இப்போ வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஎஸ்பியில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ கேப்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து மைக்காகவும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஆடியோ இன்புட் கேப்சர். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நான் இதை மட்டும் இது பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஜோனில் போகக்கூடாது. ஸோ நான் அதை இது பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஜோனில் டச் ஆகணும், க்ரீன்லேயும் டச் ஆகக்கூடாது, அந்த எல்லோலேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது வந்து கரெக்டாக ஆடியபிளாக இருக்குது. ஓவர் சத்தமும் இல்லாமல் ஓவர் கம்மியும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடியபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம் கீஸை வந்து இதில் வந்து செட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெக்கார்டு இருக்குது, இங்கே கோ லைவ் ரெக்கார்ட்னா மீன்ஸ் நம்ம ஆஃப்லைனில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம டாப் 10 கில்ஸ்
டாப் ஃபைவ் கில்ஸ் அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கோ லைவ்னு இருக்கா, இப்போ நான் கோ லைவ்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக கோ லைவ் ஆகும், ஆனால் உங்களுக்கு ஆகாது. அது ஏன் நான் சொல்கிறேன், ஸோ நான் வந்து இப்போ என் ஸ்ட்ரீம் கொடுத்துட்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் க்ரியேட்டர் ஸ்டூடியோக்கு வந்து நீங்கள் வந்து போகணும். ஓகே வெல் கைஸ், நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா ஸ்டூடியோ கிளாசிக் போய்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டூடியோ கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டு கிளாசிக் ஸ்டூடியோன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இதில் வந்து சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் அப்லோட் டிஃபால்ட்ஸு ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரே டைம் நீங்கள் என்ன பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு இதில் எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்லிட்டு இந்த டாப்பில் இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அது எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் டாப்பில் இருக்கா, இதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கான டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் வந்து பப்ஜி மொபைலு, நான் ப்ரைவசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக் தான் வைக்கணும். ஓகே நான் பப்ளிக் தான் வைக்கணும். ஓகே ஸோ இந்த இடத்துல ஸ்டீம் யூஆர்எல் ஸ்டீம் நேம் கீனுக்கா இது ரிவீல் கொடுத்துட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தானே ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் வாங்கிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டீம்னு இருக்கா, செட்டிங்ஸ் போய்ட்டு ஸ்டீம் போய்க்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இது போய்க்கோங்க, இதில் இந்த சர்வர் இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டீம் கீன் இருக்கா, இதில் ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமிச்ச கீயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில டைம் இந்த ரைட் கிளிக் தான் உட்காவது இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் சி ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு டன் கொடுத்துக்கோன்னா நீங்கள் வந்து டன் கொடுத்தோடனே உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம மொபைலில் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பாருங்கள் எக்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் சவுண்ட் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல தான் நான் மைக் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த மானிட்டர்லாம் காமிக்குது, அதே சேம் டைம் நான் இங்கேயும் காமிக்குது. நான் சும்மா ஒரு மேட்ச் உங்களுக்காக நான் வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு கோ லைவ்னு இருக்கா, நம்ம வந்து பாருங்கள் இந்த கோ லைவ்னு கிளிக் பண்ணோடனே நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் வெப்கேம் கோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆடியோ ப்ளஸ் இன்டர்னல் ஆடியோ நம்ம பேசுறது வச்சு முக்கியமான ஒரு விஷயமே இந்த இது பொறுத்து தான் கைஸ். பாருங்க லைவ் ஸ்ட்ரீமிங் எனக்கு டியூட்டோரியல் எனக்கே வருது. ஓகே ஸோ இப்போ நான் உதாரணமாக உங்களுக்காக இது காமிக்கிறேன் சும்மா. ஓகே ஐய் ஓலியா கேம் விளையாடே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இது சொல்ல போனால். ஸோ சூப்பராக இருக்குது. வெல் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேசுகிற சத்தமும் கேட்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதும் கேட்கும். நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிற சத்தம் கம்மியாக இருந்துட்டு இந்த சவுண்டு வந்து ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஏன்னா மைக் பக்கத்தில் வச்சுட்டோன்னா நம்ம இது மைக் வந்து இப்படி பக்கத்தில் வச்சுட்டோன்னா அது வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும், இன்டர்னல் ஆடவும் கேட்கும் அந்த சேம் டைம் பேசுறதும் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, நீங்களே வந்து பாருங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ நான் வந்து எந்த ஸ்ட்ரீமிங்னு கொடுத்துட்றேன், இல்லை இல்லை நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கான்னு காமிக்கிறேன். இது கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, சும்மா ஒரு ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்காக தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகுது, இன்டர்னல் ஆடியோடு இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து லைவ் சேட்டில் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நான் டியூட்டோரியலுக்காக தான் காய்ச்சி யார் சுப்புலட்சுமி யாரோ சம்திங் சுப்புலட்சுமி சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு டியூட்டோரியலுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஸ்டீம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகேங்களா, உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ராயல் தமிழ் கேமர்ஸில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓ கைஸ் இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது இன்டர்னல் ஆடியோன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓ கைஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மைக் வந்து செலக்ட் பண்ணுறோன்னா கனெக்ட் பண்ணுறோன்னா இது பேர் சவுண்ட் கார்டுன்னு சொல்லியிருக்கேன்னா. இப்போ நம்ம இதில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கனெக்ட் பண்ணேன். அதே சமயம் நீங்கள் இது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சவுண்ட் கார்டுன்னு இதை போட்டுக்கோங்க. யூஎஸ்பி பிஹெச்பின்னு சம்திங் ஏதோ வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கை வச்சு பேசுவோம்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறோன்னா இப்படி பேசும்போது இப்படியோ இருங்க
ஒரு நிமிஷம். ஸோ இப்படி வச்சு பேசணும்னா நம்ம வந்து பாருங்கள், வெறும் நம்ம பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஒரு பொதுவான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து பாருங்கள், ஃபோன் சத்தமும் கேட்கணும், அதே சமயம் நம்ம பேசுகிற சத்தமும் கேட்கணும். ஸோ நார்மலான ஹெட்செட் வச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, சவுண்ட் கேப்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாராலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்காக 3000-4000 கொடுத்து ஸ்டூடியோ மைக் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மைக் வந்து வாங்கிக்கோங்க. இதில் நம்ம ஹெட்செட்டு அப்புறம் மைக் சிம்பிள் இருக்கிற தேத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம இது கிளிப் மைக் மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோனுக்கும் இதுக்கும் நடுவில் உதாரணமாக நம்ம இப்படி வச்சு தானே விளையாடுவோம். நம்ம பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு தானே விளாடுவோம். ஸோ நல்லா தெரியுதுங்களா? ஸோ நம்ம பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு தான் விளாடுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒயர் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ப்ளே பண்ணும்போது நம்ம பேசுகிற சத்தமும் கேட்கும், அதே சமயம் ஃபோன்லேருந்து வர சத்தமும் கேட்கும். ஸோ இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து சவுண்டு வந்து ரொம்ப ஹை கிளாரிட்டியில் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவுட் சைடில் நம்ம நாய்ஸ் இருக்குது, எப்போவுமே ஒரு சுற்றி முற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் இருக்கும். அதே சமயம் இந்த பப்ஜிலேருந்து வர சவுண்டும் நம்ம வாய்ஸும் சேம் டைமில் ஓவர்லேப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மைக் எந்த அளவுக்கு குவாலிட்டியோ அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ போடலாம், ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்டர்னல் லைவ் ஸ்ட்ரீமிங் அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட்டப்பு. நான் அதை பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன், ஆனால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசி ஆர் லேப்டாப் அப்புறம் கன்ஃபார்ம் ஃபோன், ஏன்னா நம்ம அதில் தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம், யூஎஸ்பி கனெக்ஷன் மூலமாக தான். ஸோ ஃபியூச்சரில் அந்த வீடியோ வந்து வருது. ஓகேங்களா? ஓ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட நல்ல நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸில் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெக்கார்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிலிமோரா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எதுனா இருக்கும்ல, வீடியோ எடிட்டிங் ஃபிலிமோரா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டக்குன்னு மைண்ட்லெஸ் இந்த டாவின்சி ரிசால்வ் சம்திங் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மொத்தமே ஃப்ரீ தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட சரியான நெட் கனெக்ஷன் இல்லைன்னா, ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் ஒரு ப்ராட்பேண்ட் இல்லைனா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஎஸ்பி கனெக்ஷன் வச்சு மைக் வச்சு நார்மலாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கில் எடுத்துருப்பீங்களே, நீங்கள் எதிரே பார்க்க முடியாது, டக்குன்னு ஒரு சுட்டுருப்பீங்க, டக்குன்னு ஸ்னைப்பர் ஷாட்லாம் ஒருத்தந்து செத்துருப்பான், அது ஒரு பெஸ்ட் கில் தானே. அதுமாதிரி ஒரு 10 மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக எப்படி இருந்தாலும் அது பிசியில் தான் ரெக்கார்ட் ஆக போகுது. நம்ம ஜஸ்ட்டு யூஎஸ்பி கனெக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஜியோ 4G இன்ச்சினாலே போதும். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரீம் ரெக்கார்ட் பண்ணால் அந்த ஃபைல் ஒரு 200 MB டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக நம்ம பிசியோ இல்லை லேப்டாப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த சாஃப்ட்வேரை இதிலே டவுன்லோட் பண்ணிட்டு கூட நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் பப்ஜி இன் தமிழ், பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் கால் ஆஃப் டியூட்டி, பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் ஃப்ரீ ஃபயர். ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மேட்ச் விளையாடுனா அதில் ஒரு 5 கில் வந்து நம்ம ஒரு சூப்பராக எடுத்துருப்போம்ல, அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டிங் இதில் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நெட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஜஸ்ட் இப்போவே ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம கேன்வா canva.com போயிட்டு ஈஸியாக லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்ம யூடியூப்போட பேனர் க்ரியேட் பண்ணிக்கலாம், தம்னேல் கூட அதே க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தம்னேல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? கேன்வாலே நம்ம எல்லாமே பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு, அதில் யாருக்குமே காசுலாம் கிடையாது. 1280x720 அதுதான் தம்னேலோட ரெசல்யூஷன். அந்த கஸ்டம் டைமென்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்னேல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே அதாவது உங்கள் கேமிங் சேனல் எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ராப்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இது தான். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸாக யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓபிஎஸ்னு ஒன்று இருக்குது அதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ராப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர், எல்லாமே ஃப்ரீ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடியோ மேக் பண்ணணும். நம்ம உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த லாக்டவுன் பீரியடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோஸ்
அப்புறம் டாப் 10 டாப் பெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்ம சேனலுக்கும் ஒரு க்ரோத்தாக இருக்கும், வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் வந்து பப்ஜி சப்போர்ட் ஆகலை, இது சப்போர்ட் ஆகலை, அப்படின்னு சப்போர்ட் ஆகலைலாம் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போடலாம், ஓகேங்களா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது பாப்புலரிட்டி குறைஞ்சிருக்கலாம். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி பேட்டில் ராயல் கேம் தவிர்த்து வேறு எதுனா ஸ்டோரி லைன் கேம், இந்த வாக்கிங் ஜாம்பிஸ் டூன்னு சொல்லிட்டு பெரிய ரீசெண்டாக ஒரு கேம் இருக்குது கைஸ், ரீசெண்டானா நான் அதான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அதுலலாம் இருக்குது, அது ஒரு ஜாம்பிஸ் மிஷின் மாதிரி, அதில் ட்ரம்ப்லாம் வரான், ஓகேங்களா? அவனை சுட்டு தள்ளுற மாதிரிலாம் வருது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டான கேம்ஸை வேறு யாருனா யூடியூப்பில் அமெரிக்கன்ஸ் இல்லை இங்கிலீஷில் யாருனா பண்ணியிருப்பாங்க, அது வீஸ்லலாம் போயிருக்கும். அப்போ அந்த கேமை நம்ம தமிழ் ஆளுங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் போடலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ இது வந்து நான் ஒரு ஃபியூ மினிட்ஸாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே, ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.